காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே, இது உங்கள் ப்ரொஃபஸர் ஆர் சுரேந்திரன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மெமரி என்ஹான்ஸ்மெண்ட் டெக்னிக்கை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம படிக்கும்போது படிக்கிற விஷயங்கள், இன்றைக்கி படிக்கிற விஷயம் நாளைக்கும் ஞாபகத்தில் இருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு நாள் படிக்கிற விஷயமும் அந்த ஞாபகம் வச்சுக்கிற இது வந்து அதிகமாகும் போது, நாட்கள் அதிகமாகும் போது நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் நல்லபடியாக இருக்கும். அதுதான் சாம்பியன்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறது. மெமரி என்ஹான்ஸ்மெண்ட் டெக்னிக் பார்க்குறோம். ஐ வில் ஷேர் மை ஸ்க்ரீன். ஸோ இப்போ நீங்கள் என்னோட ஸ்க்ரீன் பார்க்குறீங்க. ஸோ வி வில் மேக் இட் அஸ் ப்ரெசன்டேஷன். ஸோ திஸ் இஸ் மெமரி என்ஹான்ஸ்மெண்ட் டெக்னிக் இன்றைக்கி பார்க்க போகிறது. திஸ் இஸ் ப்ரொஃபஸர் ஆர் சுரேந்திரன். என்னோட நம்பர் வந்து 9840587794. என்னோட மெயில் ஐடி சுரேந்திரன் @gct.ac.in. ஸோ கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூர். ஸோ நம்ம பிரெயின் கெப்பாசிட்டின்னு எடுத்துக்கும் போது அது 2.5 பெட்டாபைட்ஸுக்கு வந்து மெமரியை வந்து ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 3 மில்லியன் ஹவர்ஸ் ஆஃப் யூடியூப் வீடியோஸை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். 3 மில்லியன் ஹவர்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. ஸோ தட் இஸ் அ திங். இதில் ஃபர்ஸ்ட் டெக்னிக் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஸ்பேஸ்டு ரெப்பிடேஷன் அப்படின்றது தான் வந்து இது பண்ணுறோம். இது என்னன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறது, கொஞ்சி கொஞ்சி படிக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறது, ஆனால் நிறைய வாட்டி படிக்கிறது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப 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 படிக்கும்போது நமக்கு ஞாபகம் வந்து நல்ல ஆழமாக பதியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ சின்ன சின்ன சினாப்சஸ் மாதிரி படிக்கிறது பண்ணும்போது நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியாக இருக்கும், புரிதல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எப்போ வந்து நமக்கு வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூங்கும்போது அந்த ஞாபகங்கள் வந்து நல்ல பசுமையாக அப்படியே அது நேரம் எடுத்து அதை இது பண்ணும், சரி செய்யும். ஸோ அதனால் ஒரு ஸ்டடி ஹவருக்கு அப்புறம் ஸ்லீப்பிங் பிரேக், ஒரு குட்டி ஸ்லீப்பிங் பிரேக் இருந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்றாங்க. இந்த ஸ்பேஸ் ரெப்புடேஷன் இதில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை 15 நிமிஷத்துக்கு கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். யூ கேன் சி அ ரிமார்க்கபிள் சேஞ்ச் இன் யுவர் லைஃப். நெக்ஸ்ட் இது போ, ஃபைண்ட் யுவர் ஓன் ஸ்டைல். ஸ்டைல்னு பார்க்கும்போது நமக்கு இமேஜஸ், அதாவது படங்கள் பார்த்து ஞாபகம் வச்சுக்கலாம், இல்லை வீடியோஸ், வாட்சிங் வீடியோஸ், ரீடிங் புக்ஸு, அப்புறம் இல்லாட்டி நண்பர்களோட சேர்ந்து படிக்கிறது, இல்லை அமைதியாக படிக்கிறது, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட இதுவும் வந்து யூனிக்கான விஷயம்னால. ஸோ அவங்கவுங்களுக்கு பிடிச்ச விஷயத்த அவங்கவுங்க பண்ணுங்க, சூப்பர். நெக்ஸ்ட்டு குட் நைட் ஸ்லீப். குட் நைட் ஸ்லீப்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லீப் அண்ட் ட்ரீம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நம்ம தூக்கத்தில் என்ன ஆகும்னா, ப்ராசஸிங் அண்ட் ஸ்டோரிங் த நியூ இன்ஃபர்மேஷன் நடக்கும். எப்பவுமே ஈவினிங்கில் படிச்சுட்டு காலையில் ஒரு குட்டி டெஸ்ட்டு எழுந்து வச்சிங்களேன், நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். நைட்டுக்கு தூங்கிறதுக்கு முன்னாடி படிங்க, தூங்கி இருந்த உடனே டெஸ்ட் எழுதுங்க. இது வந்து சூப்பரான டெக்னிக், குட் நைட் ஸ்லீப். அடுத்தது ஃபோக்கஸ். நம்ம ஏதாச்சும் தள்ளி போடுறோம் அப்படின்னா சுவிட்ச் பண்ணுங்கள். சுவிட்ச் த சம்திங் ஹார்ட் டு ஈஸி. ஒரு கஷ்டமான விஷயத்தை பண்ணுறது காட்டிலும் ஈஸியான விஷயத்த பண்ணுங்க. ஸோ அப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் உற்சாகம் கிடைக்கும், மறுபடியும் கஷ்டத்துக்கு மாற்றுங்க. ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் டிஸ்ட்ராக்ஷன். ஸோ நம்மளை கவனம் சிதற வைக்கிற எந்த ஒரு விஷயத்துலேருந்தும் விலகிடுங்க. அடுத்தது ஒரு அமைதியான இடத்துக்கு போனீங்கனாலே உங்களுக்கு ஆனந்தமான சூழல் ஆகும். குவைட் பிளேஸ், லைப்ரரிலாம் போனீங்கன்னா உங்களோட கவனம் வந்து அதிகமாகும். பொமோடோரோ டெக்னிக். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 நிமிஷம் படிக்கணும், 5 நிமிஷம் குட்டி பிரேக். மறுபடியும் படிக்க அதனால் ஆசைப்பட்டீங்கன்னா 25 நிமிஷம் படிக்கணும், 5 நிமிஷம் குட்டி பிரேக். இதனால் என்ன ஆகும்னா, நமக்கு ரிலாக்ஸிங் கிடைக்கும், நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும், அப்புறம் நம்மளோட பயிற்சி தொடர்ச்சியாக இருக்கிறதுக்கு வழிவகுக்கும். அடுத்தது ஹார்ட் ஸ்டஃப் ஃபஸ்ட். எப்பவுமே ஈட் த ஃப்ராக் அப்படின்வாங்க. ஒரு அதில் வந்து என்னென்னா, டிஃபிகல்ட்டான விஷயத்தை முடிச்சிட்டோன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் வில் பவர் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மார்னிங் காலை நேரம் வந்து அற்புதமான நேரம். எந்த கஷ்டமான விஷயமும் காலையில் பண்ணிவிட்டு இரவாக இரவாக நமக்கு கொஞ்சம் உடல் வந்து சோர்வாகும் போது அது நம்ம ஈஸியான விஷயத்தை எளிமையாக பண்ணிட முடியும். ஸோ நேரத்தோடு நம்ம வந்து இயந்து வாழ முடியும். அதனால் கடினமானதை முதலில் செய்யுங்கள். கெட் மோட்டிவேஷன் அதர் திங்ஸ் டன். ஸோ அதனால் என்ன ஆகுனா, நமக்கு நாமே உற்சாகம் கிடைக்கும். அதனால் நமக்கு ஈஸியாக அடுத்த விஷயத்த செஞ்சிடலாம். அப்புறம் முக்கியமான விஷயம், எக்ஸசைஸ், மெடிடேட், கான்வர்ஸ். காலையில் இருந்தவன் ஒரு ஃப்ரெஷ் வாக் போனீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இல்லை மெடிடேஷன் பண்ணிங்கன்னா அதை விட சூப்பராக இருக்கும்.
இல்லை உங்கள் பிடிச்சவங்ககிட்ட யார்கிட்ட பேசுனீங்கன்னா அது இன்னும் அற்புதமாக இருக்கும். இதெல்லாம் ஏன் சார் நான் பண்ணணும் அப்படின்னா, க்ரோ யுவர் பிரெயின் வித் ஆக்டிவிட்டி. நம்ம ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் பண்ணும்போது நம்ம பிரெயின் வந்து வளர்ச்சி அடையும், புது புது நியூரான்ஸ் வந்து உருவாகும், புது புது மனிதர்களை, புது புது இடத்த, புது புது வேலைகளை புதுமையாக செய்யும்போது புது புது நியூரான் உருவாகும், நம்ம அற்புதங்கள் வாழ்க்கையில் படைக்க முடியும், அது வந்து நம்ம பொட்டன்ஷியலை அதிகப்படுத்தும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது கோ பிளேசஸ், நமக்கு ஒரு பசுமையான இடம், ஒரு இயற்கையான இடம், ஒரு செழுமையான இடம் போகும்போது நமக்கு ஒரு மெமரி வந்து ரீஃப்ரெஷ் ஆகும் அப்படின்றாங்க. அதனால் டீப்பர் மெமரி, ஒரு சப்ஜெக்டில் டீப்பர் மெமரி கிடைக்க இதுவாகும். ஒரு கிளாஸ் ரூம் இருக்குன்னா, ஒரு கிளாஸ் ரூம் நல்லா அட்மாஸ்பியரான ஒரு கிளாஸ் ரூம் ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து ஒரு கஞ்சஸ்டான கிளாஸ் ரூம் இருக்குன்னா, அட்மாஸ்பியர் நல்லா இருக்க கிளாஸ் ரூமில் படிக்கிற மாணவர்கள் சிறந்து விளங்கினாங்க. இது வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம். குட் என்விரான்மெண்ட்ன்றது நமக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கும், நல்ல மெமரியை கொடுக்கும், விஷுவல் க்ளூஸ் கிடைக்கும், ரூம் வந்து பெருசாகவும் பிரைட்டாகவும் இருந்தால் நமக்கு படிக்கிற விஷயங்கள் எளிமையாக இருக்கும். டேக் ஃபன் சீரியஸ்லி, அதுனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் பண்ணாலும், என்ன வேலை பண்ணாலும் அதில் வந்து கரெக்டாக ஃபன்னாக பண்ணுறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிங்க. அந்த ஃபன் வே ஆஃப் ப்ராக்டிஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எமோஷன் கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் உங்களோட லேர்னிங் பொட்டன்ஷியல் அதிகமாகும். அது உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு நல்லதை நல்லது பண்ணுறதா அர்த்தம். அதனால் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையில் எல்லா நேரங்களும் நல்ல நேரமாக அமையும். லாங் டேர்ம் மெமரி வேணும் அப்படின்னா, நம்ம வந்து ஸ்டடீஸ் இதில் வந்து ஸ்பேஸ், ஒரு ஸ்பேஸ் வச்சுக்கணும். ஸோ ரிவிஷன் வந்து ரிவ்யூ பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா, ரிப்பீட் பண்ணுறது பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்பேஸ் இன்டர்வலில் பண்ணோம், 1 or 2 days, 1 weeks, 1 month, அப்புறம் 3 month, 6 month, 1 year அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் ரிப்பிட்டேஷனில் நம்ம பண்ணலாம். 30% ரீட், 70% ரிசைட் அப்படின்றாங்க. அது என்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 hour இருக்குன்னா 20 நிமிஷம் வந்து படிக்கிறதுக்காக நேரமும், 40 நிமிஷம் பயிற்சிக்கான நேரமாகவும் வச்சுக்கணும். இது வந்து 1/3 ரூல். ஸோ 1/3 ரூலில் வந்து நம்ம இது ஃபாலோ பண்ணால் பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். நமக்கு இடையில் ஏதாச்சும் டயர்டாக இருந்தால் டேக் அ சிப் ஆஃப் கிளாஸ் ஆஃப் வாட்டர் வென்எவர் யூ லூஸ் இட். இன்ஸ்டன்ட் செல்ஃப் டெஸ்ட், நம்ம ஒரு விஷயத்தை படித்து முடிச்சோன்னா உடனே ஒரு டெஸ்ட்டு, உடனே ஒரு டெஸ்ட்டு. அப்போ நான் ஷார்ட் சம்மரி வந்து, இல்லாட்டி ஷார்ட் சம்மரி எடுக்கலாம், என்ன கற்றுக்கிட்டோமோ, டெஸ்ட்டில் ஏதாவது தப்பு பண்ணதை நோட் பண்ணிச்சா, லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக். அதனால் என்ன ஆகுனா, நமக்கு ரீடென்ஷன் கெப்பாசிட்டி வந்து 30% அதிகமாகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. கஷ்டமான வேலைகளை செய்யும்போது நமக்கு ரீட் பண்ணுறதை விட ரெஃப்ளெக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறது அதிகமாகும் அப்படின்றாங்க. எக்ஸ்ட்ரா எஃபர்ட், நம்ம வாழ்க்கையில் எடுக்கிற எல்லா எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டும் டீஃபர் ட்ரேசஸ் ஆன் மெமரி வந்து நமக்கு கொடுக்குது, ரொம்ப ஆழமான பதிவுகளை உண்டாக்குது. நம்ம எடுக்கிற எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எப்போ ஏன் வந்து கடினமாக முயற்சி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி செய்யும்போது நமக்கு ஆழமான பதிவுகளாக மூளையில் பதிவாகும். எதையுமே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, ஃபோர்ஸ் பண்ணால் மனசுக்கு கசக்கும். ஸோ பசி மாதிரி தான், மோட்டிவேஷன்றது பசி மாதிரி தான், உற்சாகம் படுத்துதல் அப்படின்றது வந்து நமக்கு பசி எடுக்கிற மாதிரி தான். நம்ம எக்ஸ்டர்னலாக போய் மோட்டிவேட் பண்ணுறது, அவங்களுக்கே ஒரு இன்டர்னலாக ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும். அது பசி, நம்ம எப்போ பசி எடுக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா எப்படி சாப்பிடுவானோ, ஸோ பசியோட அருமையை எப்படி உணர்வானோ, சாதத்தோட அருமையை எப்படி உணர்வானோ, அருமையை உணர்றவனுக்கு தான் வந்து அதோட பயன் வந்து அதிகமாக இருக்கும். அதே போல் தான் மோட்டிவேஷனும். அதனால் ஸ்டே அங்கிரி, இல்லை எனக்கு பசி எடுக்கல சார் அப்படின்னா கவலைப்படாதீங்க, ஒரு பிரேக் எடுங்க, வேற ஏதாச்சும் செய்யுங்க, மறுபடியும் வாங்க, உங்களோட வேலையை தொடருங்க. இதெல்லாம் தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்த்த டெக்னிக். ஸோ லேர்னிங் பை ட்ரையிங், லேர்னிங் பை ஃபெயிலிங், லேர்னிங் பை டூயிங். ஸோ இதை வந்து நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து ரொம்ப மெமரி ரீடென்ஷன் கெப்பாசிட்டி அதிகமாக இருப்பீங்க, லைஃப்பில் போகிற இடம்லாம் ஜெயிப்பீங்க. வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ், திஸ் இஸ் ப்ரொஃபஸர் ஆர் சுரேந்திரன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் டுடே. தேங்க்யூ சாம்பியன்ஸ்.